அலைபேசி மூலமா வர கதிர்வீச்சுகள்னால சிட்டுக்குருவி பாதிக்கப்பட்டு உயிரிழக்குது, அதனால சிட்டுக்குருவிகள் இன்னும் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றான். இதுவும் உண்மைதான், இதுவும் ஒரு காரணம் தான். இதை விட இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. சிட்டுக்குருவிகள் மனிதர்களை அண்டி வாழ்ற ஒரு உயிரினம். அப்போலாம் ஓடு, அதாவது அந்த ஓடெல்லாம் கட்டி அந்த மாதிரி வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஓடு, குடிசை வீடு, ஓடு வீடு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் கூடு கட்டுமா. அப்போ அதாவது இதுக்கு முன்னாடிலாம் இந்த வீட்டிலலாம் முற்றம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இதில் தானியங்கள்லாம் காய வைப்பாங்க, தானியங்கள்லாம் காய வைப்பாங்க. அது எல்லாமே அந்த சிட்டுக்குருவி வந்து கொத்தி சாப்பிடுமா. நானும் சிட்டுக்குருவி பார்த்ததே இல்லை. அம்மா, என்னோட அம்மா, அப்பா, தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டியோட அம்மா, அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. நான் பார்த்ததே இல்லை. அம்மாட்டே கேட்பேன், அம்மா கிராமத்து பகுதியில் எனக்கு சிட்டுக்குருவி காமிச்சாங்க, அங்கேயும் என்னால் கொஞ்சமாக தான் சிட்டுக்குருவிலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய சிட்டுக்குருவிகள் அங்கேயும் கூட இல்லை. இப்போ நம்ம அடுக்குமாடி வீடு அப்புறம் மாடி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம், அங்க அதாலெல்லாம் உயிர் வாழ முடியாது. அது எல்லாம் கூடு கட்டுறதுக்கு அதாவது ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. நம்ம அடுக்குமாடி வீட்டு கிட்ட எல்லாம் அதால வரவே முடியாது. ஏன்னா எங்க இருக்கு அப்படிங்கறத அதால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும், அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் கூட அவ்வளோ அதாவது ஒரு நட்பு போல பழகும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதோட லா. சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் கூட அவ்வளோ அதாவது ஒரு நட்பு போல பழகும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதோட லாடுறதெல்லாம். அது நம்மளை சுற்றி சுற்றி வரும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல. இந்த மாதிரி நடக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நடக்கணும்ன்ட்டு. நம்ம நீர்நிலைகள்லாம் அழிச்சுதான் இப்போல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு நம்ம ஒரு இடம் கூட ஒதுக்காமல் இருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு பாதுகாப்பு நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது, அதுக்கான ஒரு ஐடியா நம்ம கொடுக்கணும். அதுக்கு அம்மாட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. அம்மாவுக்கு அதாவது சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு சங்கம் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு மாமா வந்துட்டு அம்மாவுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு சின்ன ஐடியா தான் இது, அவங்க சொன்ன ஒரு ஐடியா இது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அட்டடப்பா இது வந்துட்டு மளிகை கடையில தான் நிறைய கிடைக்கும். இல்லை நான் வந்துட்டு இங்கே மாதிரி ஒரு இடத்துல ஓட்டை போட்டிருக்கேன். அதில் இந்த தேங்காய் நார் எடுக்கிறேன். நம்ம எந்த தானியம் வேணாலும் வைக்கலாம். ஒரு சின்ன பவுலில் நான் வந்துட்டு திணை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த தானியங்கள் வேணாலும் வைக்கலாம். இப்போ அதை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நிறைய ஒரு ஓரத்தில் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம அதாவது ஹைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிட்டோம்னா சிட்டுக்குருவி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை நம்ம வந்துட்டு அடுக்குமாடி வீட்டில் வருமானு தெரியலை, ஆனால் இது வந்துட்டு தனி வீடுகள்லாம் நிறைய வருது. தனி வீடுகள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தான், நான் இதை வச்சுருக்கேன், என்னோடய வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கேன் பால்கனியில். நாங்கள் இதை மாட்டி வச்சுருக்கோம். இல்லை சிட்டுக்குருவியெல்லாம் வரதில்லை, ஆனால் புறா வந்து தினமும் திணையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக தனி வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.